மலேசியாவில் சிக்கியுள்ள மகனை மீட்டுத்தர கோரி அவரது பெற்றோர்கள் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குறும்பூண்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மலேசியா சென்ற நிலையில் உரிய ஊதியம் வழங்காமல் தன்னை மிரட்டுவதாக வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டார். இதனிடையே மகனை மீட்டுத்தர கோரி அவரது பெற்றோர் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரையை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது வாட்ஸ்அப் மூலம் பேசிய கிருஷ்ணமூர்த்திக்கு எம்எல்ஏ சின்னதுரை ஆறுதல் கூறியதோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஒரு வருஷம் ஆச்சுங்க மலேசியா போனோம், கடனை உடனே வாங்கி அனுப்பணும். அந்த கடன் கூட அடைக்காம இருக்கு. என் பிள்ளையில ரொம்ப இது பண்ணி என் பிள்ளையெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. ஹார்ட் பேஷண்ட்டுங்க, நல்லா இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோம். நீங்கள் தான் கவர்மெண்ட் பார்த்து அரசாங்கம் பார்த்து என் பிள்ளையில வர சொல்லணுங்க. என் பேரை பிள்ள வரணும், நான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.